துருக்கி மற்றும் சிரியாவில் நேற்று காலை ஏற்பட்ட பயங்கர நெருக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்தை உள்ளது இந்திய நேரப்படி நேற்று அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் ஏற்பட்ட நிடுக்கம் ரிக்டர் அளவில் ஏழு புள்ளி எட்டாக பதிவானதாகவும் தொடர்ந்து அடுத்தடுத்து மூன்று முறை நில அதிர்வுகள் ஏற்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன காசியன்டெக் காத்ரா மன்மராஸ் கட்டாய் உஸ்மானியா உள்ளிட்ட நகரங்கள் மிக மோசமாக பாதிப்பை எதிர்கொண்டுள்ளன துருக்கியில் ஏற்பட்ட நெடுக்கத்தை தொடர்ந்து அண்டை நாடான சிரியாவிலும் பயங்கர நெடுக்கம் ஏற்பட்டது துருக்கியில் மட்டும் சுமார் இரண்டாயிரம் பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சிரியாவில் தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்துள்ளனர் பல கட்டிடங்கள் அடுத்தடுத்து சரிந்து விழுந்ததில் இடிபாடுகள் குவிந்து கிடக்கின்றன இடிபாடுகளை அகற்றும் பணிகளில் அந்நாட்டு மீட்புக் குழுவினர் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது இதற்கிடையே துருக்கி மற்றும் சிரியா நிலநடுக்கம் குறித்து இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளுக்கு அனைத்து உதவிகளையும் இந்தியா அளிக்கும் என்று தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பிரதமரின் முதன்மை செயலாளர் பி கே மிஸ்ரா தலைமையில் உயர்மட்ட குழு கூடி விரிவான ஆலோசனை நடத்தப்பட்டது நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட துருக்கிக்கு தேசிய பேரிடர் படை மற்றும் மருத்துவ குழுக்களை அனுப்ப முடிவு செய்யப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தலின் பேரில் நூறு பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புப் படையின் முதல் குழுவினர் இஸ்தான்புல் சென்றடைந்தனர் அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள அந்நாட்டு குழுவினருடன் ஒருங்கிணைந்த மீட்பு பணிகளை இந்திய குழுவினரும் மேற்கொள்வார்கள் தொடர்ந்து இந்தியாவிலிருந்து அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் நிவாரணப் பொருட்களும் அனுப்பி வைக்கப்படும் என்று மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன